ஐயோ அந்த பேய் ஓட்டுற பூசாரிக்கு என்னதான் ஆச்சு? இந்த நேரத்துக்கெல்லாம் இங்க வந்துறேன்னு சொன்னான், இன்னும் வரல. போன் பண்ணா போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். ஆபீஸ்க்கு போன ருத்ராவும் மத்தவங்களும் வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள நாம பேய ஓட்டியே ஆகணும். அத்த, இப்ப எதுக்கு அந்த பேய் ஓட்டுறவரை இங்க வர சொல்றீங்க? அதான் சக்தியோட ஆவி கேட்ட மாதிரி அவளுக்கு படிகளை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சே. இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். அத்த, நீ அந்த சக்தியோட பேச்ச நம்புறியா? அந்த சக்தி என்ன, இனி நான் திரும்பி வரமாட்டேன்னு உன்கிட்ட பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காளா? உன் கையால செத்து போனவ ஆவியா வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், அத மறந்துறாத. கரெக்ட் தான் அத்த, ஆனா இனிமே அவ ஆவியா வருவான்லாம் எனக்கு தோணல. நம்ம படையில் போட்டதுலயே அவ சமாதானம் ஆயிருப்பா. இங்க பாரு, அவ உயிரோட இருக்கும் போதே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும். திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போனவ திரும்பி வரவே மாட்டான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அவ வந்து நம்ம முன்னாடி நிப்பா, அதே மாதிரிதான் பேயானாலும் செய்வா. படையில போட்டா போதும்னு சொன்னவ அதுவும் இல்லாம திரும்ப வந்து பயம் காட்டிக்கிட்டேதான் இருப்பா. அவளை ஒரேடியா அடக்கிடணும், அதுக்குதான் அந்த பேய் ஓட்டுற பூசாரிய வர சொல்லியிருக்கேன். அத்த, அவன் என்னடான நம்ம நிலைமை புரியாம இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கான். அத்த, எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு. அத்த, பூஜை நடக்கிறப்போ அப்பா அம்மா சிவா எல்லாம் வந்துட்டா என்ன பண்ணுவோம்? பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம அந்த பூசாரிய வர வேண்டாம்னு சொல்லுங்க அத்த. இதையெல்லாம் யோசிக்காமலா நான் பேய் ஓட்டுறவன வர சொல்லியிருப்பேன்? உன் அம்மா ருத்ரா முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்னு சொல்லி போயிருக்கா. சிவாவும் அவ கூட போயிட்டான். உன் அப்பாவும் ரெஸ்டாரண்ட் போயிட்டாரு. அவங்க எல்லாரும் திரும்பி வரதுக்குள்ள நம்ம பேய ஓட்டிடலாம். நீ ஒண்ணு பயப்படாத. அத்த, மேல மாமா இருக்காரு, அவரை மறந்துட்டீங்களா? அவரை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, அவரை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அந்த சக்தியோட ஆவிய வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். அம்மா, அத்த, நீங்க சொன்ன பேய் ஓட்டுற பூசாரி இந்த ஆள் தானா? ஆமா அனிதா. என்ன அத்த, ஆள் பாக்குறதுக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்காங்க? பேய் ஓட்டுறவன் அப்படிதான் இருப்பான், வேற எப்படி இருப்பான்? நீ எதுக்கும் பயப்படாத. பூசாரி வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. ஏன் பூசாரி இவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. அம்மா, இப்ப நான் வந்திருக்கிற நேரம் தான் சரியான யமகண்ட நேரம். இந்த நேரத்துல தான் பேய ஓட்ட முடியும். அதுக்காக தான் இப்ப வந்தேன். பேய் ஓட்டுற பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் பூசாரி. இந்து ஆ